இந்த இனிய மாலை பொழுதில் சாயராம் கலைக்கூடத்தில் 8வது ஆண்டு விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கும் பட்டிமன்ற பேச்சாளரும் பாசப்பறவைகள் என்னும் அமைப்பின் தலைவராகவும் உள்ள மதிப்பிற்குரிய திரு சே ஜெயராஜ் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். திரு ஜெயராஜ் அவர்களை பற்றி சிறுவார்த்தைகள். அதாவது அவர் நமது ஓவிய பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நெருங்கி நடந்தார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். அது மட்டுமல்ல, இவர்கள் இதுவரையும் இணைத்தது எந்த ஒரு மொழி என்று கேட்டீங்கன்னா இதுவரும் இளையராஜாவின் ரசிகர்கள். இது அவர்கள் மட்டும் ரசிகர்கள் என்று சொல்ல முடியாது, நாம் அனைவர்களும் இளையராஜாவின் ரசிகர்கள் தான். ஆனால் இவர்கள் எல்லாரும் வந்து ஒரு ரேடியோ வானொலி ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் வரும் இல்லையா, அந்த ரசிகர் கூட்டத்துக்கு ஒரு ரசிகர் மன்றம் அமைச்சு அந்த பேர் தான் அந்த பாசப்பறவைகள்ங்கிற பேர். அந்த அமைப்பின் தலைவராக திரு ஜெயசுராஜ் அவர்கள் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு வானொலியில் இசையை கேட்பது ரசிப்பது என்று அதோடு நின்று விடாமல் அந்த அமைப்பின் மூலமாக சில நல்ல காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படும் பொழுது அவரை நமது தலைமை விருந்தினராக அழைப்பது மிக மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த திரு நக்கீரன் அவர்கள் ஐயாவை அறிமுகப்படுத்துவது. சரி, இசை வந்தாச்சு இல்லை, அடுத்து சினிமா ஆகணும்ல. ஐயா வந்து திரைப்பட இயக்குனர். நமது கேடிசி நகர் பகுதியில் இந்த பாத்திமா கோயில் பக்கத்தில் தான் ஐயாவோட வீடு இருக்கு. இப்போ முதல்ல சொன்ன எல்லாமே இவருக்கும் பிறந்தோம். அதாவது இவரும் இசைஞானியின் ரசிகர், அந்த வானொலியின் அந்த அமைப்பிலும் ஐயாவும் இருக்கிறாங்க. இவர் வந்து வடசேரி அப்படின்னு ஒரு படம் வந்து இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் விரைவில் வரும். அந்த படம் வெற்றிவாகி சுட வேண்டும். அவருக்கும் பெருமை, இதனால் நம் நெல்லை சீமைக்கும் பெருமை. அவர்களை வருக வருக என வரவேற்பது உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்பது பெருமை கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு கலைக்கூடம் என்று வரும்பொழுது அதுவும் விஜயதசமி அன்னைக்கு வரும்பொழுது குருவுக்கும் மரியாதை. ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக நான் வரவேற்கிறேன். ஓவிய ஆசிரியர். அடுத்தது ஆசிரியர் திரு அருண் அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்தது நடன பயிற்சியாளர்கள் திரு மூர்த்தி அவர்களையும் திரு மலையரசன் அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கிறேன். எங்களது இசை ஆசிரியர் திரு கோபால் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கிறேன். நம்ம வந்து இப்போ இருக்கிறது பிருந்தாவன் நகர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பிருந்தாவன் நகர் பகுதியில் இந்த சாயராம் கலைக்கூடம் மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் முக்கியமாக அக்கம்பக்கத்தார் சுற்றுத்தாரின் ஆதரவும் வேண்டும். மிக அருமையாக பக்கத்திலே இருந்து ஊக்குவிக்கும் இந்த பிருந்தாவன் நகர் மனச்சங்கத்தின் செயலாளர் ஆர்மி சகோதரி பூர்ணிமா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருகிறார் வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, உங்கள் அனைவரும் சார்பாக மேடத்துக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கணும். அவங்க வந்து இந்த வார்டு மெம்பராக செலக்ட் ஆகி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மிக அதிக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்காகவும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் குழந்தைகளையும் வருக வருகையான வரவேற்று இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கு ஒரு மரியாதை செய்யலாம். செயலாளர் சொன்னவுடனே தலைவர் வந்தார். எங்கள் அருமை அண்ணன் ராமலிங்கம் அவர்கள், பிருந்தாவனம் நலச்சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். மிக முக்கியமாக தினதரணி என்று அண்ணன் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காங்க. அதுல சண்டே தோறும்
இளைஞர்கள் குழந்தைகளுக்காக தனியா ஒரு பகுதி ஒதுக்கி இந்த டிராயிங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் ராமலிங்க அண்ணா ஆன் பிகாஃப் ஆஃப் பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து சிறப்பு விருந்தினர் ஜெயராஜ் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. அவருக்கு பிடித்த இளையராஜா படத்தையே படம் வரைஞ்சி அவருக்கு பிரசன்ட் பண்ணுறோம். Thank you.